ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு ஒரு சூப்பரான அதிக மருத்துவ குணங்கள் கொண்ட, ஒரு சில பேர் அதிகமாக விரும்பாத ஒரு பழத்தை பற்றி பார்க்க போகிறாங்க. அதாவது துரியன் பழத்தை பற்றி பார்க்க போகிறோம். குழந்தை வரம் தரக்கூடிய ஒரு அற்புத பழம் என்று சொல்லுவாங்க. ஸோ அந்த பழத்தை பற்றி பார்க்கலாம். பழத்தை யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, இந்த பழத்தை சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட் மற்றும் இந்த பழத்தில் காணப்படக்கூடிய மருத்துவ குணங்கள், சத்துக்கள், இந்த பழத்தை ஏன் ஒரு சில பேர் விரும்ப மாட்டாங்க, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அநேக இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, வாங்க வீடியோக்கு போகலாம். ஆமாங்க, இந்த பழம் குழந்தை வரத்தை தரக்கூடிய ஒரு அற்புத பழம் தாங்க. அநேக மருத்துவ குணங்கள் இந்த பழத்தில் இருக்குதுங்க. இந்த பழத்தை ஒரு சில பேர் விரும்புறது இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழத்தோட மனமானது ஒரு சிலருக்கு ஒத்துக்காது, அருவறுக்கத்தக்க ஒரு மனத்தை ஏற்படுத்தும் அவங்களுக்கு. அதனால அவங்க அதை விரும்புறது இல்லை. அந்த பழத்தை சாப்பிட தொடங்கிட்டோம்னா அந்த முழு பழத்தையும் சாப்பிடாம விட மாட்டாங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க இந்த பழத்தில். ஸோ இந்த பழத்தை சாப்பிட்டவங்களுக்கு தாங்க அந்த பழத்தோட அருமை தெரியும், சரிங்களா. இந்த பழத்தோட அமைப்பை பார்த்தீங்கன்னா, வெளிப்புறத்தில் பலாப்பழத்தை போன்று கரடுமுரடாக முழுக்களை கொண்டு காணப்படுது இந்த பழம். பழம் ஏகப்பட்ட சத்துக்களை கொண்டிருக்கு. துரியன் பழத்தோட தாயகம் பார்த்தீங்கன்னா மலேசியா தாங்க. தென்கிழக்கு ஆசியா பகுதிகளில் இந்த பழத்தை அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க. ஆசியாவுக்கு அப்புறமா பல நாடுகளில் இந்த மரமானது காணப்படுது. இந்தியாவிலையும் இலங்கையிலும் இந்த மரம் அதிகம் காணப்படுது, சரிங்களா. துரியன் பழத்தில் காணப்படக்கூடிய சத்துக்களை பற்றி பார்க்கலாம். விட்டமின் சி, பி, பி சிக்ஸ், தயாமின், ரிவோஃப்ளோவின், நியாசின், இரும்பு, மெக்னீசியம், தாமிரம், மேக்னீஸ் என்று சொல்லிட்டே போகலாங்க. பாஸ்பரஸ், ஏகப்பட்ட சத்துக்கள் இந்த பழத்தில் இருக்குதுங்க, சரிங்களா. இந்த பழத்தை இன்னும் பல பெயர்களில் கூப்பிடுறாங்க. முள்நாறி பழம், துரியான் பழம், துரேன் பழம், துரியன் பழம், முள் பழம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழத்தை பல பெயர்களில் கூப்பிடுறாங்க. இந்த பழத்தை யாரெல்லாம் சாப்பிடலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழத்தை உடல் வலி வளர்ந்தவர்கள் அதிகமாக சாப்பிடலாங்க. பாடி ஹெல்த் இல்லாதவங்க இந்த பழத்தை அதிகம் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் பாடி கிடைக்குது, உடலானது ஆரோக்கியம் பெறுது, சரிங்களா. இந்த பழத்தை பார்த்தீங்கன்னா, ஸ்மோக்கிங் பண்றவங்க மற்றும் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்க, இப்படிப்பட்ட தீய பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறவங்க இந்த பழத்தை சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு உடலானது ஸ்ட்ரென்தன் ஆகுது, அவங்க இழந்த வலுவை இந்த பழத்தை சாப்பிட்றதுனால மீண்டும் பெற்றுக்கலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஆண்களுக்கு விந்தணுக்கள் குறைவாக ஏற்படுறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனை குழந்தையின்மை. அவங்க இந்த பழத்தை கண்டிப்பா சாப்பிட்றதுனால அந்த ஆண் மலட்டுத்தன்மை நீங்குது, விந்தணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். சோ அவர்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. இந்த பழத்தில் அதிக நார்ச்சத்து இருப்பதால மலச்சுக்கள் பிரச்சனை உள்ளவங்களும் சாப்பிட்டுக்கலாம். சோ இதன் மூலமா மலச்சுக்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. இன்னும் இந்த பழம் செரிமான சக்தியை தூண்டுது. வயிறு மந்தமாக இருப்பவங்க, ஜீரண சக்தி குறைவாக கொண்டவங்க இந்த பழத்தை சாப்பிட்டு வரும்போது ஜீரண சக்தியை தூண்டி பசியை ஏற்படுத்தி செரிமான மண்டலத்தை மேம்படுத்துது, சரிங்களா. இன்னும் கண் பார்வை நரம்புகளை பலப்படுத்த அற்புத பழம்ங்க. கண் சார்ந்த நோய்கள் வராமல் தடுக்குது இந்த துரியன் பழம். மேலும் சரும பிரச்சனைக்கு நல்ல தீர்வு, தோல் சார்ந்த நோய்கள் வராமல் தடுக்குது இந்த துரியன் பழம், சரிங்களா. இன்னும் பாத்தீங்கன்னா, புற்றுநோய் வராமல் தடுக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இந்த பழத்தில் அதிகமாக இருப்பதால புற்றுநோய் செல்களின் தாக்கத்தை தடுத்து புற்றுநோய் வராமல் தடுக்குது. இன்னும் எலும்புகள் வலுப்புறது, எலும்புகள் வலுப்புற இந்த பழம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. உடலில் கால்சியம் குறையும் போது ஏற்படக்கூடிய பலவிதமான நோய்களுக்கு இந்த பழம் அற்புத பலன் தருது, சரிங்களா. இன்னும் பல மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க, சொல்லிட்டே போலாம், ஓகேங்க. இந்த துரியன் பழத்தை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதனால என்ன பக்க விளைவு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாங்க. கர்ப்பிணி பெண்கள் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுங்க. இந்த பழத்தை கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடறதா இருந்தாலும் டாக்டர் கன்சல்ட் பண்ணி சாப்பிடுறது உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட் ஏற்பட வாய்ப்பு இருக்கு, சரிங்களா. இன்னும் பாத்தீங்கன்னா, கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளவங்க சாப்பிடக்கூடாது. இந்த பழத்தை சாப்பிட்றதுனால கொழுப்பு சத்து அதிகரிக்கும். சோ கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் உள்ளவங்க சாப்பிடக்கூடாது. இன்னும் ரத்த அழுத்தம் உடையவங்க இந்த பழத்தை சாப்பிடவே கூடாது. மேலும் பாத்தீங்கன்னா, இந்த பழம் சர்க்கரை நோயாளிகள் அளவோடு சாப்பிடணும். சர்க்கரை மற்றும் கார்போஹைட்ரேட் இந்த பழத்தில் அதிகமாக இருப்பதால சர்க்கரை நோயாளிகள் குறைவாகவே சாப்பிடணும். மேலும் இந்த பழத்தை அதிகமாக சாப்பிட்றதுனால வயிற்று வலி ஏற்படுது, வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுது. சோ அளவோடு சாப்பிட்றது நல்லது. மேலும் பாத்தீங்கன்னா, இந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் மதுபானம் சந்திக்கலாம். தேங்க்யூ.